ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோஃபிச்சட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் ரொம்ப அழகாக கிளம்பியிருப்போம், நம்ம ட்ரெஸ்லாம் நீட்டாக பண்ணியிருப்போம், ஆனால் ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டல்னஸை நீக்கி ஃபேஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன ஃபேஸ் பேக், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இதில் முல்தானி மட்டி பவுடர் வந்து இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். இதப்போ எல்லாம் பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம நார்மல் ஃபேஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்த்துருப்பீங்க. இது இப்போ ஃபேஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேஸில் எந்த ஒரு ஃபேஸ் மேக்கப்புமே இருக்கக்கூடாது. ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டேன், என் ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்புமே இல்லை. இதை டைரெக்டாக நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என் ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே ஈவனாக படுற அளவுக்கு ஒரு நல்ல திக் லேயராக அப்ளை பண்ணியிருக்கேன். இதை எப்படியே லைட்டாக ட்ரை ஆக விட்டுட்டு, ஒரு 15 to 20 minutes நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு, இதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி நார்மல் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், என் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 15 minutes தான் நான் ட்ரை ஆக விட்டேன். ட்ரை ஆக விட்டுட்டு நார்மல் வாட்டரில் சோப்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் பச்சை தண்ணியில் தான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். பாருங்கள் ஃபேஸை, இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் கொடுத்துருக்கு. பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃபேஸ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 15 minutesலேயே என்ன ஒரு க்ளோயிங்காக தெரியுது பாருங்கள். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வெளியில் போகணும், ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் தெரியும். நான் உங்கள் கண் முன்னாடியே நான் யூஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். எப்படி இப்போ க்ளோயிங் மட்டும் இல்லாமல் அப்படியே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்குது ஃபேஸே. தொட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. அப்படியே ஷைனியாக இருக்குது ஃபேஸு, பாருங்கள். நல்லா க்ளோஸ்அப்பில் தான் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸு. செம்ம க்ளோயிங்காக இருக்குது. எனக்கே ஆசையாக இருக்குது என் ஃபேஸை பார்க்க பார்க்க. சாஃப்டாக இருக்குது அப்படியே. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறொரு நல்ல வீடியோவில் வந்து மறுபடியும் உங்களை பார்க்குறேன். அதை வரைக்கும் டாட்டா பாய்.